இங்கிருந்து ஆக்சுவல் மலை பயணமே ஸ்டார்ட் ஆகுது. மழை நேரத்தில் ரொம்ப இது வழுக்குங்கிறாங்க. ஹாய் தம்பி, எந்த ஊர்? தூத்துக்குடி. பாறைக்கு கீழே தண்ணி போயிட்டு இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. குளிக்க ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வேற்று ஊற்றிட்டு அதுக்குள்ளே. காவாசி தாண்டி இருப்போமா? காவாசி தாண்டி குளிச்சாச்சு, நல்லா கூலிங்கு தண்ணி. பாப்பா கால் வலிக்குதா? இப்போ மாச்சு ஒரு பாதி நடந்துருப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி தூரத்தை தாண்டியாச்சு இல்லையா? ஒரு அக்கா ஏதோ சொன்னாங்க பாதி தூரம் தாண்டியாச்சாக்கா. முடியலை, ரொம்ப இலகி. இன்னொரு தூரம் கொஞ்ச தூரத்தில் பாதி தூரம் வரும். முடியலைங்க, எப்போ போக போக திரும்ப இப்படி ஏறிட்டே இருக்கு. புது ரெண்டு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க இங்கே. இங்கேருந்து கொஞ்சம் தூரமா இப்படி தான் முதல் பாறையை தாண்டும் போது சொன்னான். பாப்பா சித்தா போயிட்டு மலை மேலே ஏறணும் அப்படின்னு யாருக்காச்சும் ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சதுரகிரி மலைக்கு வாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆசை உங்களுக்கே போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கோரக்கர் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து தியானம் பண்ண குகை ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த குகை உள்ள காட்டுற நல்ல பேக் கேமராவில். மலை மேலே ஏறணும் அப்படின்னு யாருக்காச்சும் ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சதுரகிரி மலைக்கு வாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆசை உங்களுக்கே போயிடும். அவ்வளோ கஷ்டமாக ஏறி ஏறுன்னு ஏறாங்க, இன்னும் ஏறுற மாதிரி தெரியல. போயிட்டே இருக்கோம், ரெண்டே கால் மணி நேரம் ஆகுது. இன்னும் பாதி தூரத்தையும் தாங்கலை. ஸோ பார்த்தீங்கன்னா ரெட்டைலிங்கத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் ரெட்டைலிங்கம் கோயில் இருக்குது. இதை தாண்டி இன்னும் மேலே போகணும். 9 மணிக்கு ஆரம்பித்தது, 10, 11, 11:20 ரெட்டைலிங்கத்துக்கு வந்து ரீச் ஆகிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தோம். இது ரொம்ப ஸ்லோன்னா சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் வரோம். இதோட பாதை சமமாகவும்னு எங்களை சொல்லி கீழே அனுப்புனாங்க. இங்கே பார்த்தா திரும்ப ஒரு மலை ஏறுது, ஆனால் இதில் படியெல்லாம் எல்லாம் வழுக்கும் போல இருக்குது. பார்த்து போனோம். மாப்பிள்ள சரி அதனால இது சின்ன பசங்க கிடையா. இப்போ நெக்ஸ்ட் எந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலை ஏறுறதுல நாவல் ஊற்று அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே இல்லை, அப்படியே திரும்பினோன்னா இந்த இடத்துல. ஸோ இது என்னென்னா நவாப்பழம் மரத்துக்கு கீழே ஒரு தண்ணியுடைய குளம் மாதிரி, சின்ன குட்டை மாதிரி இருக்குது. நவாப்பழத்துடைய வேர்லேருந்து வேர்பட்டு தண்ணி வர்றதுனால இந்த தண்ணி குடித்தா சுகர் பேஷண்ட்ஸுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க பயமே, செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. புது ரெண்டு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க இங்கே. ஓகே, ஸோ இதுதான் நவாப்பழ மரம், இந்த நாவல் மரம். இது இந்த நாவல் மரத்துக்கு கீழே வரக்கூடிய வேருடைய தண்ணி இங்கே இருக்குது. ஸோ இது வந்து தூசி தான் படிஞ்சிருக்கு, மற்றபடி தண்ணி சுத்தமான தண்ணி தான். பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்குது. பச்சரிசி பாறைன்னு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரமா இப்படி தான் முதல் பாறையை தாண்டும் போது சொன்னான். கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம்ட்டு நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ், மாதத்துக்கு ஒர்க்காக வந்தாலும் போதும். காற்று எல்லாமே சூப்பராக சூப்பராக இருக்குது. சாரல் அடிக்க பார்ப்போம், நல்லலாம் இருக்குது. சங்கு சத்தம் வர நம்ம குதிரை மாதிரியே இருக்குது, ஏற முடியாமல் ஏறி வரோம். நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, மேலே ஏறிட்டு பேசுகிறேன் ஃப்ரீயாக. ஸோ 9 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் கவர் பண்ணியாச்சு. 12 மணி ஆகுது, இன்னும் நல்லா பேசுறதுக்கு 1 ஹவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. போகிற வழியில் குளிக்கிற ஸ்பாட் எதாவது இருந்தால் குளிச்சுட்டு போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். மனதுர்கின்னு ஒரு கோயில் இருக்குது, மாப்பிள்ளை சாமி கொடுத்துருக்காப்புல.
பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிட்டு நடந்துட்டு இருக்கிறோம். பாதை அந்தளவுக்கு ஃபஸ்ட் இயர்னால அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. பட்டு செருப்பு போடாமல் ஷூ போடாமல் வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், காலெல்லாம் குத்தும். ஸோ யாராவது வரணுன்னு இருந்தீங்கன்னா அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இன்னும் ஒரு அரை மணி நேரமோ கால் மணி நேரமோ தான் கிட்டே வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஏதோ குளிக்கிற ஸ்பாட் இருக்குது, உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உள்ளே போய் குளிக்கிற இடம் இருக்கான்னு பார்ப்போம். வா, இதான் குளிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். மேலே அந்த மலையிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. தண்ணி வந்து சில்லுன்னு இருக்குது, கால் வச்சாலே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ உள்ளே இறங்குறோம், குளிக்கிறோம். குளிச்சாச்சு, நல்லா கூலிங்கு தண்ணி, நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. மலையிலேருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய தண்ணி கீழே இவ்வளோ நேரம் நம்ம ஏறி வந்து அவ்வளோ டயர்டானது வந்து தண்ணியில் பட்ட உடனே உடம்பு அப்படி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ரொம்ப ஃபுல் எனர்ஜி திரும்ப வந்த மாதிரி இருக்குது. தண்ணி சரியாக உங்களை நடுங்கிட்டு இருக்குது, பட் நல்லா எனர்ஜி திரும்ப கிடச்சிது. டயர்டு வந்து இறங்கி வந்து அந்த வேர்வைக்கு டயர்டுக்கு நல்லா சூப்பராகிது. ஸோ திரும்ப மேலே கண்டினியூ பண்ணணும், மேலே போகலாம். ஸோ குளிச்சு முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. உங்கள் பேர் கணேஷ். கணேஷ், நீங்கள் ஜி? ஜி குரு. ரெண்டு பேர்த்துக்குமே நீச்சல் தெரியல, இவ்வளோ பெரிய ஆழத்தில் இவங்க ஆமாம் தனியாக குளிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும். பழனி, திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி வட்டத்தில் வந்திருக்கிறோம். ஆமாம், பழனியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ நம்ம சேனல் பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க பை மீன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, நான் உங்களை பார்ப்பேன். ஓகே தானே? ரைட். ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது, 1:30 ஆகுது. 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 10, 11, 12, 1:15 கிட்டத்தட்ட 4:30 ஆயிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பக்தர்கள் வந்து மேலே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கீழே போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஏறுறவங்க இங்கே இறங்கிட்டு இருக்கிறாங்க. மேலே போய் கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களை காட்டுறேன். பக்கத்தில் வந்து நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது. அந்த கடைகளில் வந்து என்ன அப்படின்னா, இந்த மலையில் இருக்கக்கூடிய இயற்கையான சாம்பிராணி எல்லாமே ரொம்ப இயற்கையாக உள்ளது கிடைக்கும். கீழே இருந்தால் அதே மாதிரி கீழே இருக்குது, மேலேயும் இருக்குது. நம்ம ஊருக்குள்ளெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு ஒரிஜினலாக இருக்காது. இங்கே வந்து அப்படியே நேச்சுரலாக அந்த பாறையை அப்படியே உடச்சி வச்சுருப்பாங்க, அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அது இடம் போட்டு கொடுப்பாங்க, அது எல்லாமே வாங்கிடுறாங்க. ஹாய், ஆ இத இப்போ தான் போக போகிறோம், உட்காந்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே போயிட்டு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா மேலே வந்து சந்தோஷம், 9 மணிக்கு ஏற ஆரம்பிச்சது. மணி பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது, 2 மணிக்கு மேலே வந்து சந்திட்டோம். இந்த சைடு மேலே போனோம்னா சந்தன மகாலிங்கம்னு ஒரு கோயில் இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுந்தர மகாலிங்கம்னு ஒரு கோயில் இருக்குது. மெடிடேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பிளேஸ்க்கு போகிறது கண்டி போயிட்டுருக்குறோம். அது கோயிலுக்கு பின்னாடி இருக்குது தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 படி 150 படிக்கு மேலே இருக்குது தான். இந்த சைடில் ஒவ்வொரு படியும் இங்கே ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. ஸோ மேலே போயிட்டு முடிச்சுட்டு வரோம். ஸோ உள்ளே வேற எங்கேயும் கேமரா எடுக்க விடலை. ஸோ எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் அவங்கள கவர் பண்ணி காட்டுறேன். ஆல்மோஸ்ட்டு மேலே ஏறி வந்து இங்கே மெடிடேஷன்லாம் பண்ணி முடிச்சு டைம் போனதே தெரியலை. ஸோ இப்போ இறங்க ஆரம்பிக்கிறோம். இறங்குறது ரொம்ப ஸ்பீடாக இறங்கிடலான்னு நினைக்கிறேன். அப்படியே சொன்னோம், கொஞ்சம் லேட் ஆகிட்டு இப்போ தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். 3:45 ஆகுது, 3:45 இறங்க ஆரம்பிச்சு 8 மணிக்கு போய் சேரணும் கீழே இன்னும் பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஏறி இருக்கும், எவ்வளோ நேரம் இறங்க போகிறோன்னு தெரில. எதுக்கு இப்போ இப்போமே எடுத்துகிறோம்னா இறங்குறதுக்குள்ளே இருட்டிடுமா என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் இப்போமே என்ன சொல்ல வரமோ இந்த விஷயங்களை சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லிட்டுருக்கிறோம். இன்னொரு மெயின் மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்கிங் போகிற யாராக இருந்தாலும் சரி, நேச்சர் விரும்பிகள் இயற்கை விரும்பிகள் யாராக இருந்தாலும் சரி, யாருனாலும் இந்த சதவீதி மலைக்கு வரலாம். டிவோஷனல் அப்பார்ட் இது ஒரு செம்ம நேச்சரான பிளேஸு, தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இது. சதவீதி மலைக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊருக்கு வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் தானிப்பாறைன்னு ஒரு பஸ் இருக்குது, அங்கே இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து சதுரகிரி மலை ஏறுறது ரொம்ப பக்கம் தான், நடந்தே வந்து இறக்கலாம். அதனால் அங்கே தான் காரை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏறி மேலே வந்துருக்குறோம். ஸோ வரணும்னு நினைக்கிறவங்க இந்த ரூட் ஃபாலோ பண்ணி வந்துக்கோங்க. ஓகே தானே?
இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டலிங்கத்தை ரீச் பண்ணியாச்சு. ரெட்டலிங்கத்துலேருந்து மேலே போகிறதுக்கு எங்களுக்கு 2 hours தேவைப்பட்டுச்சு. பட் இறங்கும்போது 1 hour தான் தேவைப்பட்டது. 3:30 ஏறணும், 4:30 ரெட்டலிங்கம் வந்துச்சு. அதுமாரி கீழேருந்து இங்கே வர்றதுக்கு 2.5 hours ஆச்சு. ஏன்னா இதுதான் ரொம்ப மோசமான பாறை. இதுக்கு இப்போ போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அன்னை தெரசா வரை வடிவில் மணிகண்டன். அப்ப நீங்களும் தாம்னே நான் ரெண்டா திட்டு வந்து நின்று வரைக்கும் அப்படியா? அன்னை சோசியல் சர்வீஸ்ல இறங்கிட்டப்ப பேர் என்ன? நித்யா. இவ்வளவு நேரம் நீ யார் தூக்கிட்டு வந்தா? அம்மாவா? இங்க ஒருத்த உயிர் கொடுத்து தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கா. நீ அம்மான்னு சொல்ற, இந்த தாத்தான்னு சொல்லணும் சரியா? அவர் பேர் என்ன தெரியுமா? மணி. சொல்லு, உன்னை யார் தூக்கிட்டு வந்தா? வெரி குட். இவனுக்கு கீழே இறங்கினதுக்கப்புறம் இவனுக்கு என்ன வாங்கி கொடுப்போம்? நீ தூக்கிட்டு வராமல என்ன வாங்கி கொடுப்ப? முட்டாயா? எத்தனை முட்டாய் வாங்கி தருவேன்? 5 முட்டாய் வாங்கி தருவேன். சூப்பர். உனக்கு 5 முட்டாய் இருக்குப்பா, கேரண்டட். திரும்ப தலைமையில தூக்கு பாப்பாவ. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு 2 பாப்பாவ தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ மணி வந்து ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப அதிகம் உள்ளவனால நான் தூக்குறேன் அப்படின்னா சரி தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட அது என்ன ரெட்டலிங்கத்துலேருந்து தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். கீழே வரைக்கும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இறங்கி போயிட்டாங்க. மாப்பிள்ள ரெடி ஆகிட்டு இருக்கான். அதுக்கு தான் எங்கே போகிற? மேலே யார் போறியோ? மேலே யார் இருக்கா? பேயா? மேலே பேயா இருக்கு. ஓ, மதியம் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? சோறா? யார் கொடுத்தா சோறு? அம்மாவா? வெரி குட். சோறு நல்லா இருந்துச்சா? நல்லா இல்லையா? நல்லா இருந்துச்சா? ரைட். இப்போ சொல்லு, சப்ஸ்கிரைபர் இருக்க பையன் சொல்லி. எத்தனை மணி நேரமா மணி இறங்கிட்டு இருக்கோம்? 1.5 hours நடந்துட்டு இருக்கோமா? 1.5 hours நடந்துட்டு இருக்கிறோம், இறங்கிட்டு இருக்கிறோம். ரீச் ஆயாச்சு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஏறி வந்த ஏரியா. இப்போ மேலே ஏறுறதுக்கு 4.5 hours, கீழே இறங்குறதுக்கு 2.5 hours ஆயிருக்கு. ஏறும்போது கூட ஆனால் ஒன்றும் தெரியல, ஏறும்போது மூச்சு தான் வந்துச்சு. இறங்கும்போது கால் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏறும்போது மூச்சு இழப்பு இருந்தது, கால் வலி இல்லை. இறங்கும்போது கால் வலி ஜாஸ்தி இருக்குது, இழப்பு இல்லை, மூச்சு ரொம்ப வாங்கலை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ட்ரக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்கள் வந்து பாருங்கள், வேற லெவலில் இருக்குது. நிறைய பேர் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. பாப்பாவுக்கு எந்த ஊர்? உனக்கு எந்த ஊர்? உனக்கு எந்த ஊர்? அம்மாச்சி ஊரம். அந்த பாப்பாவுக்கு வந்து அம்மாச்சி ஊரம். அந்த அம்மாச்சி ஊர்லேருந்தே பாப்பா வந்திருக்கு. சரி. ஸோ இந்த பாப்பாவுடைய அப்பா கண்டி தான் வீட்டிங்க. பாப்பாவுடைய அப்பா வந்தாங்கன்னா பாப்பாவை அப்பா கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிடலாம். நீங்களும் போகும்போது இந்த மாதிரி குழந்தைகள் எது இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் ஏற முடியாமல் ஏறிட்டுருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாப்பாவுடைய அப்பா வந்துட்டாங்க. திருநெல்வேலி யூடியூப் சேனல் வச்சுருக்குறோம். ஆமாம், அதான் விளாக் எடுக்கிறதுக்காண்டி அப்படி வந்தோம். ஏ, உங்கள் அப்பா வந்தோடனே என்ன கேட்டேன் நான்? ஓய், உங்கள் அப்பாட்ட என்ன கேட்க சொன்னாவன்ட்டேன்? எங்களுக்கு என்ன வாங்கி தருவ? என்ன அப்பா வாங்கி கேட்டாங்க? முட்டையா? கேளு உங்கள் அப்பாட்ட. குழந்தைய அவங்க அப்பா கிட்டே கொடுத்தாச்சு, நாங்களும் கிளம்ப போகிறோம். தேங்க்யூ. பை பை. எப்படி மாப்பிள இருந்துச்சு உனக்கு ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருந்தது. கால் வலி வந்து போகும்போது இல்லை, ரிட்டன் இறங்கி வந்ததுல தான் இருக்குது. இறங்கி வந்ததுல தான் கால் வலி. நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். இது ஒரு நல்ல ட்ரிப்பு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா பாடியை ஹீல் பண்ண மாதிரி இருக்குது. இங்கேருந்து இறங்கி அப்படி வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். மணி 6 ஆகிடுது. கீழே இறங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். பார்த்துட்டு அப்படி திருநெல்வேலி பார்க்க போக வேண்டிதான். என்ன மாப்பிள? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாமா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க பை அமீன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க பை அமீன் இந்த மனிதத்துக்கு என் கையில் வைக்க சொல்லு தூக்கணும்ல